இந்த மூணு சட்டத்தையுமே இந்தியாவில் ஆதரிச்சிருக்கிற ஒரே ஒரு விவசாயி நம்ம முதலமைச்சர் விவசாயி மட்டும்தான். அதனால் இது ஒரு நிரந்தரமான கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தாதனுடைய விளைவுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு. இங்கே ஆண்டவன் எல்லாருமே பொறுப்பு, நாட் ஒன்லி ஏடிஎம். வாழைப்பழம் சாப்பிட்டா அப்படி தேன் சுவை இருக்கணும். அப்படின்னா அதுக்கு நாங்கள் கொடுக்குற மருந்தை, நாங்கள் கொடுக்குற உரத்தை, நாங்கள் கொடுக்குற விதையை நீ போட்டால் தான் அது வரும்னு அவன் தான் கொடுக்க போகிறான். நீ இத்தனை பர்சன்ட் இறக்குமதி செய்து தான் தீர வேண்டும் என்கிற கண்டிஷனில் நீங்கள் கையெழுத்து போட்ட பிறகு இந்திய விவசாயி அழியறது தவிர வேற என்ன வழி இருக்கு? அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் எங்களுக்கு எதிரானது என்று தானே அர்த்தம். இது அரசாங்கத்துடைய கையாளாகத்தனம், பொறுப்பற்ற செயலின் காரணமாகத்தான் இத்தகைய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. பொருள் கிடைக்கல, வாங்க முடியலன்னா செத்து போ பட்டி கிடந்து அப்படின்னு அதில் சொல்லலை. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டம் இது. பிரதமர் சொல்றதை எதையாவது நம்ப முடியுமா? இந்த ஆறாண்டு காலத்தில் அவர் சொன்னதை எதையாவது செஞ்சுருக்காரா? எங்கள் தேர்தல் அறிக்கையை சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வருவீங்களா நீங்கள் அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டார். அவர் சொல்லியிருக்கிற எல்லாமே தவறானது என்பதற்கு அவங்க கட்சியினுடைய தலைவர் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லிட்டாரு. பிரதமர் சொல்கிறது, இவங்க சொல்கிறது எல்லாமே நியாயம்னா முதல்ல அவங்க விவசாய சங்கம் முதல்ல ஏற்றுக்கணும்ல. பிரதமருடைய உருவமை செருப்பால் அடிச்சுட்டு இருக்க வீடியோ வந்துருக்கு பாருங்க, அவங்க சங்கம் தான் அது. தமிழக முதலமைச்சர் கூட இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு சார். அது வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் வேற சொல்லியிருக்கிறாரு. இடைத்தரகர்கள் பிரச்சனை இருக்கு, அது உங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடமும் வந்து ஒரு நல்ல நிலைமையில இயங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற காரணங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த மூன்று சட்டத்தையுமே இந்தியாவில் ஆதரிச்சிருக்கிற ஒரே ஒரு விவசாயி நம்ம முதலமைச்சர் விவசாயி மட்டும்தான். அப்போ அவர் விவசாயிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க? ஆமாம், அவருக்கு நிலமலாக இருக்கு. அவர் எடப்பாடின்ற கிராமம் தானே, பக்கத்துலேயே ஆறு ஓடுது, அதுக்காக தண்ணி கொண்டு போகிறதுக்கு தனியாக சரபங்கா நீர் தேவைக்க திட்டம்னு ஒரு திட்டமே இப்போ 500 கோடி ரூபா அரசு செலவில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் விவசாயி, அதில் ஒன்றும் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. அதையே அவர் 1000 தூரம் சொல்கிறாருன்னு தெரியல. அரசியல் பதவி, அரசியல் அரசியல் வாழ்க்கை போன்ற பல்வேறு அம்சங்கள் அதில் இணைஞ்சிருக்கு. இப்போ எங்களை மாதிரி விவசாயிக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவருக்கு அரசியலோட இணைஞ்ச பிரச்சனையாக இருக்காது. அரசியல் உறவு, அரசியல் எதிர்காலம் போன்ற பல்வேறு அம்சங்களோட இணைஞ்சுதான் அந்த பிரச்சனையை பார்க்கணுமே தவிர, விவசாயி என்ற முறையிலனா அவர் சொல்லியிருக்கிற எல்லாமே தவறானது என்பதற்கு அவங்க கட்சியினுடைய தலைவர் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் பாராளுமன்றத்தில் பதில் சொல்லிட்டாரு. அதுதான் பதில். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், பிஜேபி முதலமைச்சர்கள் கூட யார் இப்படி ஒரு அறிக்கை வெளியிலையே? ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பாரதிய கிசான் யூனியன், பிஜேபியினுடைய விவசாயிகள் சங்கம் இந்த சட்டத்தை எதுக்குது? 25ஆம் தேதி போராட்டத்தில் அவங்களும் கலந்துக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு அவங்கள முதல்ல கன்வின்ஸ் பண்ண சொல்லுங்கள். இது பூரா நியாயம்னா பிரதமர் சொல்கிறது, இவங்க சொல்கிறது எல்லாமே நியாயம்னா முதல்ல அவங்க விவசாய சங்கம் முதல்ல ஏற்றுக்கணும்ல. அவங்களும் எதுக்குத்தானே போராடிட்டு இருக்காங்க? இப்போ பஞ்சாபில் போராட்டம் நடத்துறது அவங்க தான் நடத்துகிறாங்க. பிரதமருடைய உருவமை செருப்பால் அடிச்சுட்டு இருக்க வீடியோ வந்திருக்கு பாருங்க, அவங்க சங்கம் தான் அது. அப்போ ஆக விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து இந்த திட்டத்தின் மேலே, இந்த மசோதா மேலே எதிர்ப்பு இருக்குது. அதாவது அந்த சட்டத்தில் என்ன இருக்குன்னா, ஃபைன் கட்ட சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டு இப்போ இந்த செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே ஃபைன் கட்டணும்னு உத்தரவு போடுறான்னு வச்சுங்க. 25ஆம் தேதிக்குள்ளே நான் ஃபைனை கட்டலைன்னா 26ஆம் தேதியிலேருந்து ஒரு நாளைக்கு 5000 ரூபா ஃபைன் இருக்குது. ஒரு நாளைக்கு 5000 ரூபா விவசாயி வந்து ஃபைன் கட்டினார்னா எங்கேயாவது அவர் நிலம் அவர் கையில் இருக்குமா? அவரால் தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியுமா? நிலத்தை பூரா இழந்துட்டு போக வேண்டியதான், ஆளை விட்டா போதுன்னு. சரி, இந்த மாதிரி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்றீங்க, இந்த ஃபைன் போடுற விஷயமா இருக்கட்டும், இந்த இழப்பீடு விஷயமா இருக்கட்டும், இதுல ஒரு ஷரத்து கூட விவசாயிகளுக்கு ஒரு பூஸ்ட் அப் பண்ற மாதிரி, விவசாயிகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய நிலைமையை உயர்த்திக்கிற மாதிரி இல்லையா? ஒரு ஷரத்து கூட கிடையாது. ஏதாவது இருந்தால் சொல்ல சொல்லுங்க. எம்எஸ்பி பற்றி 3 சட்டத்தில் எங்கேயுமே குறிப்பில்லை, கொள்முதலை பற்றி குறிப்பில்லை. இது ஒன்று கூட விவசாயிகளுக்கு சாதகமானது கிடையாது. நான் சொல்ல, அவங்க விவசாயிகள் சங்க அகில இந்திய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு, அவருக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். ஏதாவது இருந்தால் சொல்ல சொல்லுங்கள். நேற்றைக்கு வந்து இந்தியாவினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய 100 கணக்கான முதலாளிகள் பிரதமரை போய் நேரடியாக பார்த்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு? இந்த 3 சட்டத்தை நிறைவேற்றியதற்காக. அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் எங்களுக்கு எதிரானது என்று தானே அர்த்தம். இதுல எந்த விவசாயி ஒருத்தர் கூட பாராட்டு போகல, பாராட்டு தெரிவிக்கல. நம்ம தமிழக விவசாயி கூட பேசலன்றேன்,
எடப்பாடி பழனிசாமியை தவிர ஒரு விவசாயியாவது பாராட்டியோ வரவேற்று பேசியிருக்காரான்னு சொல்லுங்க. அப்படி ஒன்று நடந்திருந்தா நேராக மீடியாவில் போட்டு அதை திரும்ப 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 அவங்க மத்திய அரசாங்கத்தின் நித்திர நிர்பந்தத்தின் பேரில் காண்பிச்சு பாரு விவசாயிகளை ஆதரிக்காங்கன்னு நேரம் எத்தனை படம் காமிச்சிருப்பாங்க? ஏன் ஒன்று கூட அவங்களால காமிக்க முடியல? சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயங்கள் எந்தெந்த விஷயங்களில் விவசாயிகளுக்கு பாதிப்புன்னு நம்ம பார்த்துருவோம். ஒன்று வந்து அந்த குறிப்பிட்ட டைம் கொடுக்கலை, குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து விவசாயிகள் வந்து அதை டெலிவர் பண்ணலை அப்படின்னா அவங்க ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து இழப்பீடு அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியாது அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்கள்ட்ட இல்லை, அரசாங்கத்தையும் கேட்க முடியாது, அவங்கள்ட்டையும் கேட்க முடியும். கேட்கும் இதை தவிர்த்து வேறு என்னென்ன ரொம்ப கடுமையான ஒரு தாக்குதலாக இருக்குது விவசாயி மேலே? அதாவது அவங்க இப்போ கார்ப்பரேட்டுகள் உள்ளே வருகிற போது எப்படி அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ரூலில் வந்து பணப்பயிர் விவசாயமாக மாற்றினாங்க பிரிட்டிஷ் ரூலில், அதே மாதிரியான ஒரு நிலைமை இப்போ வருது. திரும்ப வெளிநாடுகளில் எந்த பொருளுக்கு கிராக்கி இருக்கோ அதை தான் இங்கே உற்பத்தி பண்ண சொல்லி பன்னாட்டு நிறுவனங்களை சொல்லுமே தவிர இந்திய விவசாயிகளுக்கு இந்திய நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை உற்பத்தி பண்ண சொல்லி நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. சரி, அப்படி பார்த்தோம்னா நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பயிர் தானே நம்ம போட முடியும்? இல்லை இல்லை, அவங்க தான் அதுக்குரிய நவீனமான தொழில்நுட்பங்கள், ரசாயன உரங்கள், பூச்சி மருந்து, அதுக்குரிய வீரிய வித்துக்கள் இது பூரா அவங்க தான் தருவாங்க. உதாரணத்துக்கு இது தேன் போன்ற சுவையுள்ள வாழைப்பழம் வேணும்னு வச்சுங்க, வாழைப்பழம் சாப்பிட்டா அப்படியே தேன் சுவை இருக்கணும். அப்படின்னா அதுக்கு நாங்கள் கொடுக்குற மருந்தை, நாங்கள் கொடுக்குற உரத்தை, நாங்கள் கொடுக்குற விதையை நீ போட்டால் தான் அது வரும்னு அவன் தான் கொடுக்க போகிறான். இதெல்லாம் தான் விவசாயிகளை இருக்க போகுது. இடுபொருள் நான் தர்றேன், நீ கடன் வாங்கியா கஷ்டப்படுற, எல்லாமே நான் தர்றேன், நிலத்தை மட்டும் தான் நீ கொடுக்குற, விவசாயம் பண்ணி கொடு, ஏன் கஷ்டப்படுற அப்படின்னா இயல்பாக நல்லா அவங்கள்ட்ட போயிடும். அப்படி பார்த்தா எதிர்காலத்தில் இந்த மண்ணோட தன்மையெல்லாம் மாறிடுமே. ஆமாம், அவங்க கொடுக்குற விதை நம்ம மண்ணுக்கு ஏற்றதா, மரபணு மாற்றப்பட்ட விதையா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கொடுக்குற உரம், ரசாயன உரங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய மண்ணின் வளத்தை பாதுகாக்கும், நீர் வளத்தை, நில வளத்தை பாதுகாக்கும் என்பதற்கான எந்த பரிசோதிக்கிற எந்த ஏற்பாடும் அந்த சட்டத்தில் கிடையாது. அவங்க கொடுக்கறது நாங்கள் விளைவிச்சு தரணுன்றதை தவிர. ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்திய சுற்றுச்சூழலுக்கு நிலவளம், நீர் வளத்தை பாதிக்கக்கூடிய ஆபத்துக்கள் இதில் நிறைந்திருக்கிறது. ஸோ நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம தன்மைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எதையும் நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது. நிச்சயமா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்ல வரீங்க. ஒரு திருப்பூரில் ஒரு டிஷர்ட் கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த இத்தனை பீஸ் ஸ்டீட் டிஷர்ட் தரணுன்னா அது மிஷின் உற்பத்தி பண்ணுறது, விவசாயத்தில் அப்படி பண்ண முடியுமா? ஆனால் கம்பெனிக்கு போடக்கூடிய எல்லா விதமான சரத்துகளும் இதுக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் கூட இந்த விவசாயத்தை பற்றிய அவர் சொல்லியிருக்கார் பத்ரி நாராயணன், அடிப்படையில் என்ன விஷயம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கான திறமை அந்த அது கூட அவங்கள்ட்ட இல்லை. புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பலவீனமானவர்களாக மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க விவசாய சங்க தலைவர் சொல்லியிருக்கார், நான் சொல்லல. ஆனால் சார், நான் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவங்க இப்போ விவசாயத்தில் இந்த மாதிரி மொதல் வந்து ஒரு தொழிற்சாலை அப்படின்னு வந்தால் அதில் நேரடி அந்நிய முதலீடுன்னு கொண்டு வந்தாங்க, அப்போ தான் வந்து தொழில் வளம் பெருகும் அப்படிங்கிற ஒரு காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது. இப்போ விவசாயத்தின் மேலே இந்த முடிவெடுக்கணும் அப்படின்னா ஏன் அந்த கட்டாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு? உலக வர்த்தக அமைப்பில் இந்திய அரசாங்கமும் கையெழுத்து போட்டிருக்கு. உலக வர்த்தக அமைப்பில் ஒரு கண்டிஷன், விவசாயத்தை உலகமயமாக்கல், உலகமயமாக்க வேண்டும் என்பது ஒரு கண்டிஷன் என்பது அதில் இருக்கு. ஆனால் அப்பெல்லாம் கையெழுத்து போடப்படலைன்னு சொல்லப்படுது. டைம் கட்டு வந்திருக்க, இப்போ கையெழுத்து போடுவாங்க அடுத்த மீட்டிங்ல. அப்படி போட்டி போடும்போது நம்மளால உலக நாடுகளோட போட்டி போட முடியுமா சார்? 824 பொருட்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகுது இப்பயே. அதனால தான் இந்திய விவசாயிகளுக்கு, இந்திய நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய வேளாண் விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்காததுக்கு இந்த இறக்குமதி ஒரு முக்கியமான காரணம். ஏற்றுமதி இறக்குமதி கொள்கின்றது என்ன? நம்ம நாட்டில் இல்லாததை இறக்குமதி பண்ணணும், கூடுதலாக இருக்கிறத ஏற்றுமதி பண்ணணும். இதானே அடிப்படையாக இருக்க முடியும். இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே அபரிதமான பால் உற்பத்தி இருக்குது, ஆனால் பால் பொருட்கள் பூரா இறக்குமதி பண்ணிகிட்ருக்கான். பால் பவுடரை இறக்குமதி பண்ணுறான், வெண்ணெயை இறக்குமதி பண்ணுறான், ஆனால் இங்கே பால் போதுமான அளவுக்கு இருக்குல்ல, இன்னும் அதிக கூடுதலாகவே இருக்குது. நீ இத்தனை பர்சன்ட்டு இறக்குமதி செய்து தான் தீர வேண்டும் என்கிற கண்டிஷனில் நீங்கள் கையெழுத்து போட்ட பிறகு இந்திய விவசாயம் அழியிறது தவிர வேற என்ன வழி இருக்குது? இப்போ இந்த MSP அப்படிங்கிறத விவசாயிகள் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க, இதில் என்ன பிரச்சனை சார்? நூற்றுக்கணக்கான வேளாண் விளைபொருள்கள் இருக்குது, 23 மட்டும் தான் தீர்மானிக்கிறாங்க. நெல்லுக்கு, கரும்புக்கு, கோதுமைக்கு, உருளைக்கிழங்குக்கு, பருத்திக்கு, மிளகாய்க்கு, இந்த மாதிரி 23 வகையான பொருளுக்கு மட்டும் தான் தீர்மானிக்கிறாங்க. இதில் என்னென்னா, இந்த விலை எங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, பல நேரத்தில் கிடைக்கிறதில்ல. அரசாங்கம் அறிவிக்கிறதோட சரி, அந்த விலையை விவசாயிகளுக்கு உத்தரவாதப்படுத்துகிற பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக்கொள்வதில்லை. அறிவிக்கிறதோடு அவங்க கடமை முடிஞ்சுது. அதை அறிவிக்கிறீங்களா? எதனால் அதை அறிவிக்கிறீங்க?
இந்த அளவுக்காவது விலை கிடைச்சாதான் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகும் என்பதனால தான் அந்த குறைந்தபட்ச ஆதார விலைன்றதை அறிவிக்கிறீங்க. அது கிடைக்காத போது நஷ்டம் ஏற்படுது. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு அரசாங்கம் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் அது இருக்கிறதுனாலையாவது நாங்கள் பேரம் பேசுகிறதுக்காவது பயன்படுது வியாபாரிகளோட. இப்போ அரசாங்கம் இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு கிலோ பருத்தி 56 ரூபா, ஆனால் 35 ரூபா 37 ரூபாய்க்கு தான் எடுத்தான். எவ்வளவு நாங்கள் இழக்கிறோம்ன்ற தெரிஞ்சுக்க முடிஞ்சுது எங்களால். இப்போ அரசாங்கம் விலையை அறிவிக்காதுன்னு வச்சுங்க, வரவ சொல்றது தான் வார்த்தை கிடையாது. ஆனா பிரதமர் சொல்லியிருக்காரே சார், இந்த MSP-லயும் சரி இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலையும் நான் உறுதியா சொல்றேன், என்ன செய்யணுமோ அதை கரெக்டா நாங்க செஞ்சிருவோம், அதுல எந்த மாற்றமும் வராது, அது அரசு பொறுப்பேத்துக்குன்னு சொல்லி. அதாவது பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள். வேளாண்மைத்துறை அமைச்சர் தான் சட்டத்தை முன்மொழிஞ்சார். பாராளுமன்றத்தில் வேளாண்மைத்துறை அமைச்சர் MSP பற்றி உறுதிமொழி எதையும் கொடுக்கல, சட்டத்தில் சேர்க்கறேன்னு சொல்லலை. மாநிலங்களவையில் விவாதம் நடக்குது, அங்கேயும் MPக்கள் கேட்டாங்க, எதுவும் சொல்லலை. பிரதமரும் சொல்லலை. பிரதமர் வெளியில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. பிரதமர் சொல்கிறத எதையாவது நம்ப முடியுமா? இந்த 6 ஆண்டு காலத்தில் அவர் சொன்னதை எதையாவது செஞ்சுருக்காரா? விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுக்கு மேல் 50% கூடுதலாக வேளாண் விளைபொருள்களுக்கு விலை தீர்மானிக்கப்படும் என்கிற சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நான் வந்தால் நிறைவேற்றுவேன் அப்படின்னு 2014 சொன்னார் தேர்தல் அறிக்கையில். ஒரு வருஷம் கழித்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்தது. அரசின் சார்பில் முகில் ரோத்தகி வழக்கறிஞர் முகில் ரோத்தகி அவர்கள் ஆஜரானார். அவர் என்ன கேட்டார், எங்க தேர்தல் அறிக்கையை சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வருவீங்களா நீங்கள் அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டார். பார்லிமெண்ட்டில் சரி அங்கே தான் தள்ளுபடி போட்டாங்கன்னு பாராளுமன்ற உறுப்பினர்களை கேட்டாங்க. அப்போது வேளாண்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் இருந்தார். அவர் என்ன சொன்னார், ஓட்டு வாங்குறதுக்காக 1008 சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டார். அதே மாதிரி GST இது கூட விடுங்க, தேர்தல் வாக்குறுதி. மாநில GST கொண்டு வந்த போது மாநிலங்களுக்கு உரிய பங்கை வழங்குவோம் என்று சட்டத்திலே இருக்குது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் கடன் வாங்கிக்கன்றாங்க. எந்த அடிப்படையில் இவங்களை நம்ப சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு மூஞ்சில் வச்சு. இந்த ரெண்டு விஷயங்களையும் சட்டத்தில் சேர்த்தா இந்த மசோதா வந்து உங்களுக்கெல்லாம் இல்லை 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 இந்த இது சேர்க்கறதுனால வந்து இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு தீர்வு அதுக்குள்ளே இருக்குது என்ற முறையில் எடுக்க முடியாது. இது ரெண்டும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறதே இல்லாமல் பண்ணிட்டீங்க என்ற முறையில் தான் நாங்கள் அதை சொல்கிறோமே தவிர, இதை ரெண்டும் கொண்டு வர்றதுனால இந்த பிரச்சனைகளுக்கு பூரா தீர்வு அதுக்குள்ளே இருக்குது என்ற முறையில் நீங்கள் எடுத்துக்கூடாது. சரி, இப்போ வந்து அவர் பிரதமர் அவர்கள் சொல்லும்போது இது வந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு இது தேவைதான், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இதுல எல்லாம் வந்து நஷ்டம், இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க வேற எந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க? எந்த மாதிரி இருந்தா விவசாயம் அடுத்த கட்டத்துக்கு போவோம்? விவசாயிகள் இந்தியாவில் 85% சிறு குறு விவசாயிகள் சொன்னேன், அவர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த சட்டத்துடைய அம்சங்கள் என்பது இருக்கணும். சுவாமிநாதன் குழு பரிந்துரைகள் என்பது நிறைவேற்றப்படணும். லாபகரமான விலை என்பது தீர்மானிக்கப்படணும். வேளாண் விளைபொருள்களுக்கு லாபகரமான விலையை அரசே தீர்மானிக்க முடியவில்லை என்று சொன்னால் தனியார் கம்பெனிகள் தீர்மானிப்பார்கள் என்று சொல்வது ஏமாற்று வேலை. முதல்ல அரசாங்கத்தை தீர்மானிக்க சொல்லுங்கள். அரசாங்கத்தை தீர்மானிக்கிற விலைக்கு கொள்முதல் பண்ண சொல்லுங்கள். அது பண்ண அது கொள்முதல் உத்தரவாதம், சந்தை உத்தரவாதம், லாபகரமான விலை, இது இருந்தால் இந்திய விவசாயிகள் உருப்பிடுவாங்க. அது இல்லைன்னா இந்திய விவசாயி அழிஞ்சு போகும், விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். ஏற்கனவே வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாநில அரசு பட்டியலில் தான் இந்த விவசாயம் அதுக்கான சம்பந்தமான கொள்கைகள்லாம் எடுக்கிறதுக்கு இருக்கு. இப்போ இதை மத்திய அரசு செயல்படுத்துறது எவ்வளவு தூரம் இது உங்களுக்கு நன்மை அளிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் முதலமைச்சர்கள் மாநாடு நடத்தினோம், அதில் அவங்க எல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். ரெண்டாவது, இது வந்து சந்தை காமர்ஸ் விற்பனை போன்ற அம்சங்களோட இணைஞ்ச ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆகவே கான்கரண்ட் லிஸ்ட்டு தான் அது. இந்த சட்ட அம்சத்தை சொல்கிறேன். விவசாயம் என்பது மாநில பட்டியலில் இருந்தாலும் இப்போ வந்திருக்கிறது பூரா சந்தை விற்பனை போன்ற அம்சங்களோடு இணைஞ்சு வந்திருக்கிறதுனால இது ஒரு முழுக்க முழுக்க மாநில உரிமையை மீறிடுச்சு என்ற முறையில் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மாநிலங்கள் அந்த மாநில முதலமைச்சர்களாக இருக்கட்டும், அங்கே உள்ள விவசாயிகள் அவங்கள்ட்ட கருத்து கேட்டு எந்தெந்த மாநிலத்துக்கு அந்த தன்மைக்கு ஏற்ப முடிவு எடுக்கிறது சாத்தியமாகுமா? மத்திய அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் அவர்கள் ராஜினாமா பண்ணாங்க 17ஆம் தேதி சட்டம் நிறைவேறின பிறகு. அவங்க வெளியே வந்து என்ன சொன்னாங்க பத்திரிகையாளர்கள்ட்ட, இது விவசாயிகள் சம்மந்தப்பட்ட சட்டம்னு சொல்கிறீங்க, விவசாய பிரதிநிதிகளை அழைச்சி பேசுங்கன்னு நான் சொன்னேன் அமைச்சரவையில், அதை கூட அவங்க காதில் போட்டுக்கல. இதை கூட கேட்காத நிலையில் நான் அமைச்சரவையிலேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தான் அவங்க வந்து கேட்டாங்க. வேறு ஒன்றும் சட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவங்க போய்க்கல. குறைஞ்சபட்சம் இந்த ஜனநாயகம் கூட அமைச்சரவையில் இல்லாத போது நான் இருந்து என்ன செய்கிறது? இப்போ தமிழகத்தில் விவசாயிகளுடைய நிலைமை எப்படி சார் இருக்குது? ஏன்னா நம்ம நியூஸ் பார்க்குறோம், எல்லாம் வந்து அந்த நெல்லை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போதிய வசதிகள் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ வந்து குறுவை சாகுபடி நடந்து நிறையா நெல் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதாவது அரசாங்கம் நினச்சா ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு குடோன் கட்டுறது ஒரு பெரிய செலவு கிடையாது.
அதை கூட செய்யாமல் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நெல் உற்பத்தி ஆகுதுன்ற கணக்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த பகுதியில் இவ்வளவு நெல், இத்தனை மூட்டை நெல் வரும், இத்தனை டன் நெல் வரும்னா அதுக்குரிய ஒரு குடன் வசதி ஏற்படுத்த முடியாதா? வருஷா வருஷம் அங்கே நெல் உற்பத்தி தானே நடந்துகிட்ருக்கு. இது அரசாங்கத்துடைய கையாளாகாதத்தனம், பொறுப்பற்ற செயலின் காரணமாகத்தான் இத்தகைய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, விவசாயிகளால் நெல்லை வச்சுக்கிற அளவுக்கு வீட்டு வசதி கிடையாது சிறு குறு விவசாயிகள்ட்ட. சில காலத்தில் வந்து காவிரி தண்ணி வராத போது உற்பத்தி குறையலாமே தவிர, பெரும்பாலும் ஒரு வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் வரத்தான் செய்யுது. அதனால இது ஒரு நிரந்தரமான கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தாதனுடைய விளைவுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு. இங்கே ஆண்டவன் எல்லாருமே பொறுப்பு, நாட் ஓன்லி ஏடிஎம்கே. அதனால இப்போ வந்து இது அரசாங்கம் வந்து கொள்முதல் நிலையங்களில் உடனடியாக வர்ற நெல்லை உடனே வாங்குறது, அதுக்குரிய பணத்தை ஒதுக்கிறது, அதுக்குரிய சாக்கு ஏற்பாடு, அதுக்குரிய இடம் மிஷின் ஏற்பாடு, இந்த மாதிரியான சின்ன சின்ன காரணங்கள் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ண கூடிய விஷயங்கள் தான். இன்னொரு குறையும் சொல்லப்படுது சார், என்னென்னா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களும் எதிர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, குறிப்பாக தமிழகத்தில் இது அரசியலாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். பிரச்சனை அரசாங்கத்துக்கும் விவசாயிகளுக்கும், மற்றவங்க அதை அரசியலாக்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது அவங்க ரெண்டு பேரும் தான் பதில் சொல்லுவாங்க. மக்களுக்கு உணவுப் பொருட்கள் என்பது கிடைக்காது. ஆகவே இந்திய மக்கள் பட்டினியால் சாக நேரிடும். நீங்கள் அந்த சட்டத்தை படிச்சிங்கன்னா கடைசியாக அதை பூரா படித்து முடித்தா ஒருவேளை பொருள் கிடைக்கலன்னா என்ன, நீங்கள் செத்துப்போங்கன்னு சொல்லல, அது மட்டும் சேர்க்கல அவங்க. ஆமாம், பொருள் கிடைக்கல, வாங்க முடியலன்னா செத்துப்போ பட்டினி கிடந்து அப்படின்னு அதில் சொல்லலை. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டம் இது. ஆகவே தான் இவ்வளோ ஆவேசமாக விவசாயிகள் எழுந்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து எல்லா விவசாய சங்கங்களும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி பலவிதமான வடிவங்களில் நாடு முழுவதும் போராட்டங்கள் என்பது நடைபெற இருக்கிறது. தமிழகத்திலையும் தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் ஐயா கிட்ட பேசினோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.